யாழ்ப்பாணம் கேகேபி இளைஞர் கழகத்தின் முதியோருக்கான ஆரோக்கியமான உறக்கமும் மகிழ்ச்சியான விடியலும். அமரர் மேரி ரொசாரியோ அம்மையாரின் 31 நாள் நினைவு நாளினை நினைவு கூறும் விதமாக அம்மையாரின் பெறாமகன் அஜித் அவர்களினால் எமது கழகத்திற்கு வழங்கப்பட்ட நிதி பங்களிப்பின் மூலம் 2007 ஆண்டு நடைபெற்ற உள்நாட்டு யுத்தகால பகுதிகளில் தனது மகனை காணாமல் பறிகொடுத்த நிலையில் காரிநகர் தோப்பக்காடு பகுதியில் ஆதரவற்று மிகவும் வறுமை நிலையில் வசித்து வரும் ராசலிங்கம் எனும் நீரிழிவு நோயினால் பாதிப்புற்று அவதியுற்று வரும் முதியவர் ஒருவருக்கு ஆரோக்கியமான உறக்கத்துக்குரிய பொருட்களும் பேரிடர் கால நிலையினை கருத்தில் கொண்டு உலருணவு பொதிகளும் எமது கழகத்தினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. மேலும் அம்மையாரின் நினைவாக அதே கிராமத்தைச் சேர்ந்த வறுமைக்குட்பட்ட பெண் தலைமைத்துவத்தினை கொண்ட 5 குடும்பங்களுக்கு உலருணவு பொதிகளும் வழங்கி வைக்கப்பட்டது. தேவையுடையோரின் தேவையை கருதி இவ் உதவிகளை வழங்கிய சேவையாளர் அஜித் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அமரர் மேரி ரொசாரியோ அம்மையாரின் ஆன்மா ஈடேற்றும் பெற இறைவனை பிரார்த்தித்து நிற்கும் ஜாழ்ப்பாணம் கேகேபி இளைஞர் கழகம். வணக்கம். யாழ்ப்பாணம் கேகேபி இளைஞர் கழகத்தின் எங்களுடைய அடுத்த செயற்திட்டமான முதியோர்களுக்கான ஆரோக்கியமான உறக்கமும் மகிழ்ச்சியான விடியலும் என்ற துணைப்பொருளுக்கு அமைவாக இன்று காரநகர் பிரதேச சபைக்கு உட்பட்ட தோப்புக்காடு பகுதியில் நாங்கள் இங்கு வரை இருந்திருக்கிறோம். அந்த வகையில் மிகவும் வறுமை உட்பட்ட ஒரு குடும்பம் ஒன்றை நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம். வணக்கம் ஐயா. உங்களோட பேர் என்ன? உங்களுக்கு இப்போ என்ன நடந்த, நீங்கள் இப்போ இந்த தனிமைப்படுத்தப்பட்டிருக்கீங்க என்று சொல்லுங்கள். பெருமான் காணாமல் சரி, அதோட பத்தம்ப பாட்டி வந்து தருவம் வந்து இந்த கிளினிக்கில் கூட கொப்பிடுறேன். வருமானம் உண்டு அரசாங்கம் ஒரு 1000 ரூபாய் சிறுநீர் கொடுப்பதை உண்டு. எனக்கு இந்த கிருஷ்ண பிரச்சனை அப்படிக்கிற பிரச்சனை எந்த கால பகுதியில் மகன் காணாமல் போயிருந்தேன்? 2007 நாங்களும் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கோம். யாழ்ப்பாணம் கேகேபி இளைஞர்களும் சொல்லி கூட இந்த போரால் பாதிக்கப்பட்ட ஆட்கள், மற்றது பெண் தலைமைத்துவத்தை கொண்ட குடும்பங்கள், மற்றது வயது முடிந்த முதியோர்களுக்காக ஒவ்வொரு செய்ய திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறோம்.